தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்க்கலாம். தீபாவளிக்கு மறுநாள் பொது விடுமுறை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. வரும் 5ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவித்திருக்கிறது. வரும் வியாழக்கிழமை தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் வெள்ளிக்கிழமையும் அரசு விடுமுறை என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வரக்கூடிய 4ஆம் தேதி தீபாவளி தினமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் பணியாற்றக்கூடிய அந்த உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தீபாவளிக்கு மறுநாள் பொது விடுமுறை என்று தமிழக அரசு சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்களினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு அந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் அதே போல அந்த இந்த தீபாவளி பண்டிகையை முழுமையாக கொண்டாடிவிட்டு அனைவரும் ஒரே நாளில் திரும்புவதில் ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையிலும் வெள்ளிக்கிழமை அதாவது 5ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகள் உள்ளூர் விடுமுறை அளிக்குமாறு பல தரப்பிலிருந்தும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனவே அந்த கோரிக்கையினுடைய அடிப்படையிலே விடுமுறை வழங்கப்படுவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறைக்கு பதிலாக வரக்கூடிய 20ஆம் தேதி அதாவது 20/11/2021 மூன்றாவது சனிக்கிழமை அன்றைய தினம் பணி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடுப்பு அந்த நாளிலே சரி செய்யப்படும், ஈடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தீபாவளி செல்லக்கூடிய மக்கள் உடனடியாக அடுத்த நாளே திரும்பி வர வேண்டிய அந்த சூழலானது தவிர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தீபாவளிக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி என்பது பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.